Oh जदेहापाहत्रं ज्ञानवीराघ्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नातयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतो सदेहिकसिन्धुः रामानुजस्य चरणौ शरणं प्रवृत्ये मातापिता युवतयास्तनया सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यक्षणः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगुलं पलमामूध्ना भक् भूतंसरस्य महताक्वयभट्टनाथश्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेण परकालयितीन्द्रमिष्यान् श्रीमत्पराहङ्कुशमनिं पलतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्तं श्रीशरखोपवाग्मयं सहस्रशाकोपनिषत्समाहमं नमाम्यहं द्राविडवेदसाहरं श्रियःपत्या भगवान् तिरुवेङ्मुड्यानुय उलहमुण्डपेरुवाय पासुरं पार्ति वन्तुण् அதிலே இன்று எட்டாம் பாசுரம் போன பாசுரத்திலே பகவான் உபாயம் ஏதும் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்ட உம்மை நான் ஆசைப்பட்டேன் உம் நீர் இல்லாமல் ஒரு க்ஷணமும் உயிர் தரிக்க மாட்டேன் அப்பேற்பட்ட அந்த இதுவே போருமே நீரே எனக்கு உபாயத்தை காண்பி கொடுக்கலாமே அப்படின்னு கே சொல்றார் ஆழ்வார் ஆனாலும் பகவான் சாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுக்குறாச்சு அவரே தான் தன் சாஸ்திரம் அப்படின்றதே ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்யா அப்படிங்கிறார் அப்போ ஆசைப்பட்டா போருமா அப்படின்னா நான் பரீட்சை எழுதணும் டென்த்து கிளாஸ் பாஸ் ஆகணும் டாக்டர் பாஸ் ஆகணும் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா போருமா அதுக்காக கஷ்டப்படணும் எக்ஸாம் எழுதணும் படிக்கணும் அப்படின்ற உபாயங்கள்லாம் பண்ணணும் நான் ஆசைப்பட்டேனே அதனால் எனக்கு கொடும் அப்படின்னு கேட்குறது நியாயம் இல்லையே அப்படிங்கும்பொழுது அதுக்கு அப்படின்னு பகவான் கேட்கும்பொழுது அதுக்கு ஆழ்வார் இந்த பாசுரமாக சமாதானம் சொல்லும்படியான இந்த பாசுரம் நோலாத அற்றேன் உனபஹதம் காண என்று நுண்ணுணர்வில் நீலார் கண்ணத் கண்ணத்தம்மானும் நிறைநான்முகனும் இந்திரனும் சேலே கண்டார் சூழ விரும்பும் திரைவேங்கடத்தானே மாலாய் அடியேன் பால் வந்தாய் போகலே வாராயே அப்படின்னு நோலாத ஆற்றேன் அப்படின்னு எந்த நோன்பும் செய்யாம அப்படின்னா எந்த உபாயும் செய்யாதபடி பார்க்க ஆனா ஆற்றேன் உண்மை பார்க்காம இருக்க முடியாதுன்னு உன் பாதம் காண உன் திருவடிகளை காண என் உணர்வில் அப்படின்னு சூட்சமான ஞானத்தை கொண்டவர்கள் சூட்சமான ஞானத்தை கொண்டவர்கள் என்ன சொல்றான்னா எந்த பலனும் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனா நீர் இல்லாத ஒரு க்ஷணமும் என்னால் இருக்க முடியாது அப்போ உபாயம் பண்ணேன்னா உபாயம் பண்ணுறதுக்கான சக்தி இல்லை உமக்கு உமை சரணாகதி பண்ணுறதுக்கோ உங்கள் திருவடி அடையவோ அப்பேற்பட்ட உபாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த சக்தியும் இல்லை அது பண்ணவும் முடியாது ஆனால் என்னன்னா உங்களுடைய திருவடியில் அபரிமிதமான ஆசை உங்களுடைய சேவை இல்லாமல் ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது அப்படின்ற அப்பேற்பட்ட ஞானம் இருக்கு அப்பேற்பட்டவா நீலார் கண்ணத்தம்மானும் இறைனான் மகனும் இந்திரனும் அப்படின்னு நீலார் கண்ணத்துனா நீலம் கண்டத்தை உடவர் பரமசிவன் அவர் வந்து முதல்ல வந்து திருப்பார்கடல் கிடையும் பொழுது ஆளாகல விஷம் வந்தது அது அவர் வந்து அந்த விஷத்தை சாப்பிட்டார் அதனால் அது கண்டத்தில் போய் மாட்டின்றதுனால நீலகண்டன் அப்படின்ற திருநாமம் அவருக்கு அவருடைய கண்டம் நீளமாக இருக்கும் அப்பேற்பட்ட பரமசிவன் நிறைனான்முகனும் நிறைவான நான்முகன் ஏன்னா நிறைவான அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மா நிறை அப்படிங்கும் பொழுது ஏன்னா அப்பேற்பட்ட பரமசிவனையும் படைத்தவர் பிரம்மா ஏன்னா முதல் முதல்ல பகவான் படைத்தது தான் அப்பேற்பட்ட நான்முகன் இந்திரனும் இந்திரன் தேவேந்திரன் இப்பேற்பட்டவாள்லாம் சேலை கண்டார் பலர் சூழ அப்படின்னு மீன் போலே கண்களுடைய அவருடைய தர்ம பத்னிகளும் சூழ்ந்து குடும்பத்தோடே ஆசைப்பட்ட இடம் விரும்பும் திருவேங்கடத்தானே ஆசைப்பட்டு வந்த இடம் திருமலையாக இருக்கு அதனால அவளே வந்து எந்த ஒரு உபாயமும் பண்ணாம உம்மு சேவிக்கணும் அப்படின்ற ஆசையோடே குடும்பமாக இங்க வந்து இந்த திருவேங்கடத்துக்கு வந்திருக்கா இல்லையா அப்பேற்பட்டவனுக்கு நீர் சேவை சாய்க்கலைன்னா எப்படி மாலாய் மயக்கி அடியேன் பால் அப்படின்னு ஒரு மாலாய் மயக்கி அப்படிங்கும்பொழுது ஒரு பித்து பிடிச்சா போல பைத்தியம் பிடிச்சா போல பிரேமம் இன்னும் அதிகமாகி உம்மை காண முடியலையே அப்படின்னு மயங்கி இருக்க அடியேன்பால் அப்பேற்பட்ட எனக்கு வந்தாய் போலே வாராயே அப்படின்னு ஒரு க்ஷணமாவது வந்து அந்த தரிசனத்தை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு எப்பயுமே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்றது எனக்கு ஆசை எப்பயுமே உண்மை சேவிச்சுட்டே இருக்கணுன்றது ஆசை தான் ஆனால் இப்போ அந்த பிராணமே போகும்படியாக இருக்கிற எனக்கு மயங்கி கிடக்கிற எனக்கு ஒரு க்ஷணமாவது ஒரு தரிசனம் கொடுத்தா கொஞ்சமாவது தேர்வேன் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் சுவாமி திருக்குருகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும் பொழுது நோலாத ஆற்றேன் அப்படின்னு உபாயசு உன்னியராயிருந்து வைத்த ஆசைப்பட்டால் கிடைக்குமோ வென்னில் அப்படின்னு உபாய சூன்யர் அப்படின்னா ஒரு எந்த உபாயமும் பண்ணாம சூன்யம் ஒரு உபாயமும் பண்ணாத ஆனா ஆசைப்பட்டால் கிடைக்குமோ அப்படின்னு வந்தா எப்படி அப்படின்னு கேள்விக்கு அதுக்கு சுவாமி நம்மாழ்வார் சமாதானம் சொல்ற மாதிரி அறிவுடையவரான சர்வ சதுர்முக இந்திராதி அப்படின்னு சதுர்முகன் இந்திராதிகள் பரமசிவன் தேவே கூட சபரிக்கிரகமாக வந்து சபரிகிரகமாக தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய தர்ம பத்தினிகளோட கூட வந்து நாங்கள் உபாய சூன்யர் ஆகிலும் உன்னைக்கான தொழில் தரிக்க மாட்டோம் என்று ஆசைப்பட்டு உன்னைக்கான பெருகை பெருகைக்கு அப்படின்ட்டு நாங்கள் உபாய சூன்யர் அப்படின்னு அவளாம் தெரிஞ்சுக்கிறாளாம் பகவானை அடைய உபாயம் பண்ண அவளுக்கே சக்தி இல்லை என்றா ஏன்னா பிரம்மதேவன் கூட பக்தி யோகத்தினாலே மோட்சத்துக்கு போயிட முடியும் இன்னும் சுலபம் நமக்கோட பிரம்மாவுக்கு இன்னும் சுலபம் ஏன்னா நம்ம இந்த கலிப்பிரபாவத்தினாலே பாவங்கள்னாலே சூழ்ந்திங்க இருக்கும் பிரம்மதேவன் அப்படி கிடையாது பிரம்மலோகத்தில் நல்லா தியானம் பண்ணி போகலாம் ஆனால் அவளுமே என்ன பண்ணுறான் திருடைய தர்மபத்தினிகளோடே உந்து அப்போ ஏற்பட்ட பண்ண முடியாதுன்னு ஆனால் அதே சமயத்தில் உன்னை காணாதொழில் தரிக்க மாட்டோம் காணாதொழில் உயிர் தரிக்க மாட்டோம் அப்படின்னு உம்மை காணாம இந்த உயிர் தரிக்காதுன்னு ஆசைப்பட்டு உன்னை காண இங்க வரா இல்லையா அதலால் அடியே நு உன்னை சர்வகாலமும் காணும்படி வர வேண்டும் என்று உபேட்சிக்க அப்போதே எழுந்தருளா விட்டாவாரே அப்படின்னு எனக்கும் அதே போல உண்மையை எப்பையும் சர்வகாலமும் உம்மை சேவிக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டாலும் நீர் வரவே இல்லை என்று பார்த்து இப்படி செய்கைக்கு திருவுள்ளமன்றாகில் உன்னை காணப்பெறாத வியசனத்தாலே பித்தேறி மயங்கியிருந்த அடியேன் பால் ஸ்ரீ கஜேந்தாழ்வானுக்கு வந்தது போல் தோன்றினா போலே யாகிலும் வந்தேன்னை உயிர் தரிப்பி வேண்டும் அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்பயுமே உண்மை சேவைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படி இருக்கும் பொழுது நீர் வரலேன்னு தெரிந்த உண்ட ரொம்ப கஷ்டப்பட்டு வியசனத்திலே இருக்கும் பொழுது பித்தேறி மயங்கி இருந்தேன் பைத்தியம் போல பிடிச்சி உங்களை சேவிக்க முடியலையேன்னு இருக்கும் பொழுது அப்போ நீர் ஆழ்வானுக்கு தோன்றினா போலே அந்த க்ஷணத்திலே வந்து தோன்றக்கூடாதா ஏன்னா வந்தாய்ப்போலே வாராத அப்படின்னா போலியே வாரும் அப்படின்னு அர்த்தம் அப்படி என்ன அது வரா போலியே வாரும் அப்படின்னா அந்த க்ஷணம் திடீர்னு வந்தேர் இல்லையா அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க அதனால தான் உதாரணமாக ஆழ்வானுக்கு அருளினா போலே அப்படின்னு அந்த க்ஷமே கஜேந்திராழ்வான் வைக்குண்டத்திலிருந்து அந்த குருடன் ஒரு க்ஷணம் தாயார்லாம் கூட எங்கே போறேன் எங்க போறேன்னு கேட்குறதுக்குள்ளேயுமே அங்கே கிளம்பி இப்படி வந்துட்டேன் அந்த மாதிரி அப்படின்னு அதுக்கு சாக்ஷாத் சுவாமி ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்கு வந்தா போலே சக்ரி தாகிலும் வந்தபடி அப்படின்னு பக்கத்துல சில இடத்துல சில பேர் என்ன பண்ணுவான்னா நான் உங்க ஆத்துக்கு வரேன் அப்படின்னா வரியா அப்படின்னு கேட்கும் பொழுது அவள் என்ன சொல்லுவாள் ஐயோ நான் மாட்டேன்பா இங்கே வந்து அவங்க பக்கத்தாத்தில் அவன் கொஞ்சம் ஒரு மணி நேரம் என்னை பிடிச்சி உட்கார வச்சுருவான் இந்த பக்கம் இவன் பார்த்தா என்னை ரெண்டு மணி நேரம் பிடிச்சு உட்கார வச்சிருவான் அப்புறம் எனக்கு சமயமே போகாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வா அதனால் இவான்னு அங்கே இங்கே பார்க்கணும் அதெல்லாம் கஷ்டப்படணும்லாம் வானான் அந்த க்ஷணம் திடீர்னு அப்படி தோண்டி டக்குன்னு வந்துட்டு அப்படியே போயிடக்கூடாதா அப்படி வந்து ஒரு ஒரு க்ஷணம் ஒரு பகவான் நான் சேவிச்சிட்டேன்னா அந்த பிராணம் அந்த உயிராது தரிக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஒழிவில் காலம் எல்லாம் அப்படின்னு கைக்கரியுங்கள் அப்படின்றது போலே அப்படி சாட்சாத் சுவாமி வியாக்கியானம் பண்ணுறார் நுண்ணுணர்வில் அப்படிங்கும்போது சூட்ச்ம புத்தி உடையவராக அப்படின்னு அப்பேற்பட்ட பிரம்மேந்திராதிகள் பரமசிவன் எல்லாருமே அவளுக்கு என்ன அவளே அப்பேற்பட்ட ஞானத்தை கொண்டவர்கள் சிவபெருமானு சொல்லும்போது சர்வஜரான சிவபெருமான் அப்படின்னு சிவன் சர்வஜரான சிவன் அப்படின்னே சொல்கிறார் சில இடத்துல சுவாமி தேசிக்கணும் அப்பேற்பட்ட சர்வஜராக இருந்தால் அவள் என்ன சொல்கிறா அவாளே என்ன சொல்கிறான்னா எந்த உபாயமும் பண்ண முடியலை எங்களால் உபாய சூன்யராக இருக்கும் ஆனால் உம்மை வந்து சேவிக்கணும் என்று ஆசை அது இல்லைன்னா உம் நாங்கள் உயிர் திரிக்க மாட்டோம்னு சொல்கிறான் அவாளுக்கே அப்படின்னா நாங்கள்லாம் எங்கே உபாயம் பண்ணுறது அதனால் அவாளுக்கு அருளினா போலே எங்களுக்கும் அருளவும் அப்படி வந்தாய் போலே வராதாய் நீர் வந்து முதல்ல எப்பயுமே வந்து இருக்கிறார் அப்படின்னா நான் ஆசைப்படுறேன் எப்பயுமே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல நான் ஆசைப்படுறது அப்படி ஆனால் நீர் இன்னும் வர காணாமையாலே இன்னும் வியசனப்பட்டு மயங்கி பித்தேரி பித்தேறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதனாலே நீர் ஒரு க்ஷணமாவது வந்து எனக்கு சேவை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார் ஸ்ரீ பெரியப்பரகால சுவாமி சொல்லும் பொழுது எட்டாம் பாட்டில் இப்படி கிருபணனான உமக்கு கிட்டும் வருகிறோம் க்ஷணம் பொறுத்தருளிகீரென்று அப்படி ஒரு க்ஷணமாவது வந்து நீர் கிருபணம் கிருப்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் உன் பாதம் காண வேண்டுமென்று பிரம்மாதிகளும் பரிகிரகங்களோடே சூழ்ந்து சாதாரணமாக ஆசிரயிக்கும்படியானவனே நீ கிட்டாவிழில் மாட்டும் உயிர் தரிக்க மாட்டோம் என்கிறார் அப்படின்னு நீர் கிட்டாவிட்டால் உம்முடைய தரிசனம் கிடைக்காட்டி உயிர் தரிக்க மாட்டோம் என்று அவளே ஆசிரயித்து அவ வந்து தன்னுடைய மனைவி பரிவாரங்களோட கூட வந்து உம்மை சேவிக்கிறார் அப்படின்றதையும் அவரும் அதே போல் இங்கே வியாக்கியானம் பண்ணுறது சேலை கண்டார் பலர் பலர்ஷூள் அப்படின்றதுக்கு சுவாமி பிரம்மதந்திர சுவாமி பெரியபரகால சுவாமி மீனாட்சிகளான அப்படின்னு சேலை கண்டார் கண்ணார் அப்படின்னா மீன் போல கண்கள் உடையவர்களான தன்னுடைய பிரம்ம ருத்ரன் இந்திரனுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சரஸ்வதி சச்சி பிரபுத்யா அப்படின்னு இங்கே வந்து உமா சரஸ்வதி சச்சி பிரபுத்திக அப்படின்னு சொல்கிறேன் அப்போ வந்து சிவபெருமானுடைய மனைவியான உமாதேவி பிரம்மதேவர் சரஸ்வதி அப்புறம் தேவேந்திரனுடைய மனைவியான சச்சி தேவி அவாளோடே கூட அவ அவா மூணு பேரும் அவாருடைய மனைவியர்கள் கூட வந்து சேவிக்கிறார்கள் அப்படின்றத இங்கே எடுத்துக்காட்டு அப்படி அப்பேற்பட்ட பாசுரம் நேற்றைய தினம் நமக்கு பிரம்மோற்சவம் முடிந்து அடுத்த நாள் இந்த பாசுரம் நமக்கு அமைந்தது இங்கே சொல்லும் பொழுது அடியேன் பால் வந்தாய் போலே வாராதே அப்படின்னு வாராயே அப்படிங்கும்பொழுது அடியேனிடம் நீர் வந்தா போலே வாரும் வந்தா போலே வாரும்னா அப்படியே யாருக்கும் தெரியாமல் டக்குன்னு வந்துடும் அப்படின்னு இதில் வந்து உற்சவம் முடிஞ்சு அடுத்த நாள் துவஜ அவரோகணம் அன்று அடுத்த நாள் திருவேங்கிரமுடியானுக்கு திருப்பதியிலே திருமலையிலே பாக் சவாரி உற்சவம் அப்படின்றது மிக ஆச்சரியமான உற்சவம் பாக் சவாரி உற்சவம்னா பகவான் அன்றைக்கு அப்பிரதட்சிணமாக எழுவேர் ரொம்ப அவசர அவசரமாக எழுதி அனந்தாழ்வார் தோட்டத்துக்கு எழுதி திரும்பியும் அங்கிருந்து அனந்தாழ்வார் அங்கே அந்தங்க ஒரு மரம் இருக்குது அதுதான் அனந்தாழ்வான் அப்படின்னு எல்லாரும் அங்கே தான் இருந்து கைங்கரியம் பண்ணு அங்கே ஆகி திருப்பியும் அங்கேருந்து கோவிலுக்கு வருவேன் அந்த முந்நூற்றஞ்சு நாளும் பகவான் ஏழுறது அப்படின்றது திருவேங்கட மலையிலே தான் எங்கே போனாலும் பஞ்சகால பருவா அப்படின்ற இடத்துல தான் பகவானுக்கு புறப்பாடுன்னு உண்டு திருமலையில் மட்டும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் புறப்பாடு பெருமாள் ஏதாவது மழை அப்படின்ற காரணத்தினாலே தான் எழமாட்டேதே தவிர சாதாரண சாதாரணால் தினமுமே உண்டு ஆனால் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளையும் இன்றைக்கு ஒரு நாள் விசேஷம் என்னென்னா இன்னைக்கு மட்டும் அப்பிரதட்சிணமாக எழுவேர் கொஞ்சம் சீக்கிரமாக கிடு கிடுன்னு எழுதுவேன் அதான் பாக் சவாரி நாங்கள்லாம் இங்கிலீஷில் சொல்லும்போது பேக் சவாரி அப்படின்னு ஒரு கிண்டலாக சொல்கிறது உண்டு பேக்னால் அப்படி திரும்பி ரிவர்ஸில் எழுதுறதுனால பேக் சைடாக வரேன் அப்படின்னு இதுக்கு ரெண்டு ஐதிஹியம் பிரிவா சொல்றான் என்னன்னா வந்தாய் போலே வாராதே அப்படிங்கும் பொழுது அனந்தாழ்வான் கிடம் அவர் வந்து ராத்திரியானா பெருமாள் தாயாருமாகவே அனந்தாழ்வாருடைய பக்தியை பார்த்து அந்த தோட்டமே அவரது பெருமாளுக்கு தானே கட்டி வச்ச ராத்திரி வந்து அவர் ரெண்டு பேரும் தாயாரும் பெருமாளுமாக வந்து அங்க புஷ்பத்தை பறிச்சுட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து விளையாடுவாளாம் அதுல வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு துப்புவாளாம் மறுநாள் காத்தாலும் இவர் பார்த்தா சில புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சிருக்கும் வெத்தலை பார்க்கலாம் போட்டிருப்பா அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும் பெருமாளுக்குன்னு போட்ட தோட்டத்தில் இந்த மாதிரி அபச்சாரம் பண்ணுறாலே யாரோ வராளே இப்படி பண்ணுறாளே அப்படின்னு ரெண்டு மூணு நாள் பார்க்குறார் இன்னும் இன்னும் அதிக அதிகமாக பண்ணச்ச கோபம் வந்து இன்றைக்கி யாராக இருந்தாலும் நான் பிடிச்சிட போகிறேன் அப்படின்னு ராத்திரி இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீயும் ஒரு ஆணும் ரெண்டு பேரும் இருந்து சேர்ந்து ஒரு கணைவன் மனைவியாக இருந்து அவ இந்த மாதிரி பண்ணுறதை அவர் பார்க்குறார் திடீர்னு அவரை துறத்தின்ட்டு போய் அந்த ஒரு பெண்மணியை மட்டும் பிடிச்சிடுறார் அந்த அவர் அவரோடு வந்தவர் அவர் ஓடி தப்பிச்சு போய்ட்றார் தப்பிச்சு அந்த அப்பிரதட்சமாக அந்த இடத்துல அப்படியே வந்து ஓடி போய்டுறார் மறுநாள் காரத்தால் பார்த்தா இவர் வந்து அந்த பெண்மணியை மட்டும் கட்டி போட்டு வச்சிட்றார் மறுநாள் காரத்தால் கோவில் திறந்து அர்ச்சகர் திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னா அலர்மேல் மங்கை உரைமார்பன் அப்படின்னு அவருடைய வக்ஷஸ்தலத்தில் தாயாரை காணும் தாயாரை காணுமே என்ன அப்படின்னா அப்போ பகவான் சொன்னேறான் இந்த மாதிரி அங்கே போச்சு அந்த மாதிரி இருக்கேர் அப்படின்ன ஒன்று பகவான் திருப்பியும் அங்கே போய் யாரும் இல்லை மகாலட்சுமி அப்படின்னு சொன்ன ஒன்று தான் அவர் வந்து அனந்தாழ்வார் ஊட்டேர் அப்படின்னு ஆஹா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நேராக வந்தவொடனே திருப்பியும் வக்ஷஸ்தலத்தில் வந்து அமர்ந்தா அப்படின்றது ஒரு சரித்திரம் அந்த சரித்திரத்தில் எப்படி அவர் வந்து தாயாரை பிடிச்சி கட்டி போட்ட உடனே பயந்து ரிவர்ஸில் ஓடினாரோ அதனால் அன்றைக்கி அதே போல் வருஷா வருஷமும் அந்த ஐதிஹியத்தை அப்பேற்பட்ட பக்தனான அனந்தாழ்வாரிடம் அவர் பண்ண லீலைகள்னாலே அன்னைக்கு அதையும் மாறி அப்பிரதட்சிணமாக வந்து அனந்தாழ்வான் தோட்டத்தில் மரியாதை பண்ணி அப்படியே உள்ளேதான் ஒரு ஒரு சரித்திரம் அதுக்கப்புறம் புராணத்திலே சொன்ன மாதிரி பகவான் பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறார் பத்மாவதி தாயார் ஆகாசராஜருடைய குமார்த்தி அப்போ இவரோ ஒண்ணும் இருந்தார் இவரே வந்து கஷ்டப்பட்டு வராகர் கஷேத்திரம் அதனால வராகர்கிட்ட கேட்டு யாச்சக்கம் கேட்டு இந்த இடத்த வாங்கி இங்க இருக்கேர் அப்பேற்பட்டவர் ஒரு மகாராஜாவுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த கல்யாணத்தை எப்படி பண்ணணும் அப்போது அந்த காலத்துலலாம் கல்யாணம் நினைச்ச பசங்க தான் அவாதான் கல்யாணத்துக்கு துட்டு ஏற்றுப்பா போல அதனால் ராஜாவுடைய பெண்ணால் இன்னும் இன்னும் பிரசித்தமாக பண்ணணும் அப்படின்னு எல்லாரையும் கூட்டு பண்ணணும்னு பெருமாள் வந்து குபேரன் கிட்ட கடன் குபேரன் கிட்ட கடன் வாங்கி இதை எப்போ நான் திருப்பி தருவேன்னா எனக்கு பிரம்மோத்சவம் வரும் பொழுது அப்போ என் பக்தர்கள்லாம் நிறைய பேர் சேவிக்க வருவா அதில் வர அந்த வருமானத்தை வச்சு உமக்கு வட்டியோடே சேர்த்து நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேரான் அதுக்கப்புறம் அந்த பிரம்மோற்சவத்து ப முடிஞ்ச பத்தாம் குடி துவஜார அவரோகணமான மறுநாளே அன்றைக்கி சாயங்காலம் குபேரன் வந்து பெருமாள் கிட்ட கடனை திருப்பி வாங்கலாம் அப்படின்னு வருவார் அப்படின்னும் அது தரத்துக்கு முடியாது ஒரு ஒரு வருஷமும் விட்டு விட்டு போனால் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக தானே இருக்குது இன்னுமே பகவான் அவரே பாவம் அதனால தான் ஆழ்வார்கள்லாம் ஏன் பெருமாள் திருவேங்கிரான் சுவாமி தேசிகனும் கருணை ஏன் அப்படின்னா அவர் திருமலையிலே ஆசைப்பட்டு வந்தேருன்னு ஒன்று ஆசைப்பட்டு வந்தது மட்டும் இல்லை இடத்த கஷ்டப்பட்டு யாச்சக்கம் கேட்டு கேட்டு வாங்கினேர் வராக அதுக்கப்புறம் இங்கே வந்து பல இது மாதிரி கடன் வாங்கி குபேரர்கிட்ட கஷ்டப்பட்டு இப்படிலாம் இருந்தும் பெருமாள் நமக்கு அனுகிரகிக்கிறேர் அவர் அதனால் அதுவும் எப்பேற்பட்டவர் வைகுண்டத்துக்கே அதிபதி அவரெல்லாம் இங்கே வந்து துட்டு கேட்டு வாங்கணுன்ற அவசியமே இல்லாதவர் ஆனாலும் நமக்காக இவ்வளோ அனுகிரகம் பண்ணுறேர் அப்படி அந்த தோட்டத்தில் அவர் வந்து குபேரன் வருவேர்ன்னு சொல்லி அவருக்கு தெரியாமல் இந்த பக்கமாக அப்பிரதட்சிணமாக ஏன்னா பெருமாள் எப்பயுமே தேடும்போது அவள் இப்படிதானே தேடுவாள் அதனால் அப்பிரதட்சிணமாக போகிறேர் அப்படின்றதும் ஒரு புராண ஐதிஹியம் அப்போ அங்கேருந்து அப்பிரதட்சிணமாக போயிருந்தவர் ஏன் அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு போய் அங்கே மரியாதை பண்ணணும் அப்படின்றது அது இந்த கதையும் சேர்ந்து வந்ததுனால இதை ரெண்டுத்தையும் சேர்ந்து அன்றைக்கே அவருக்கு அவருக்கும் பண்ணணும் அப்படின்றது பகவானுடைய திருவுள்ளமாக இருந்ததுனால அனந்தாழ்வாருடைய காலத்துக்கு அப்புறம் இந்த உற்சவம் சேர்த்து பண்ணுறதாக இந்த ரெண்டு சரித்திரங்கள் அதனால் வந்தாய் போலே வராதே அவர் அனந்தாழ்வான் தோடுறதுக்கு எப்படின்னா ராத்திரி தெரியாமல் அவருக்கே தெரியாமல் ஆனால் வந்தேர் அனுகிரகிச்சார் ரெண்டு பேருமே அனந்தாழ்வான் சேவிச்சார் அப்போ அவருக்கு தெரியாதவா பெருமாள் தாயார்னு அப்புறம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த மாதிரி பெருமாள் நமக்கு நிறைய அனுகிரகம் ஏன்னா அதான் முதல்லையே சொன்ன மாதிரி சொல்லிட்டு வந்தால் எல்லாருக்கும் எல்லோரும் இருக்கணும் அப்படிலாம் ஆனால் கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணால் போலே வாராயே அப்படின்ட்டு அப்படின்னு இங்கே ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானமும் கூட அப்பேற்பட்ட பாசுரத்தை இன்று பார்த்தோம் அடுத்த பாசுரம் நாளைக்கு பார்க்கலாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம